ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ராவல் வ்ளாக். நாங்கள் வந்துட்டு மணப்பாறையில் இருந்து, எங்கள் சின்ன மாமியார் வீடு வந்து சுவாமிமலையில் இருக்குது. ஸோ அங்கே போகணும். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு 5 மணியாப்பில் கிளம்பணுங்க மணப்பாறையிலேருந்து. 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கே கிளம்பணும். இப்போ நம்ம மணப்பாறை அவுட்டர் வந்தாச்சு. இது வந்து ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ங்க. இங்கே தான் வந்துட்டு ஆக்டர் சிவகார்த்திகேயன் அண்ணா படித்தாங்க. அப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் படித்தாங்க. அப்புறமா முக்கியமான உள்ள செலிப்ரிட்டி வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் படித்தாங்க. இது ஃபுல்லாக ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜோட கேம்பஸ்ஸு. இது வந்து அக்ரி காலேஜுங்க, திருச்சி அக்ரி காலேஜ். நாங்கள் தாண்டி போயிட்டோம், திருப்பி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கோம். கவர்மெண்ட் திருச்சி அக்ரி காலேஜ். ஸோ இங்கே வந்துட்டு பயிர் வாங்குகிற மிஷினும் ஏதோ வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை போய் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு அந்த மிஷின் வந்து ரிப்பேராக இருக்குதான். ஸோ அதனால நாங்கள் கிளம்பி ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் தாங்க முன்னால் போகுது. அருமையான சாங். ஓகே, நம்ம இப்போ திருச்சிக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இது வந்து திருச்சி அவுட்டர், திருச்சிக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே மோட்டார்ஸாக தாங்க இருக்குது. மாருதி, சுசுக்கி, டாட்டா, அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதுவாக தான், இது மோட்டார்ஸாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து எஸ்ஆர்வி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இப்போ எங்கள் அடுத்து வந்துட்டு டாட்டா மோட்டார்ஸ் வருது. ஸோ டாட்டா மோட்டார்ஸ், ஹுண்டாய் எல்லாமே வரிசையாக வந்துட்டு மோட்டார்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இது திருச்சி நேஷ்னல் காலேஜுங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து படித்த காலேஜ் இது, திருச்சியில் உள்ள நேஷ்னல் காலேஜ். காலேஜ் சூப்பராக இருக்கும். காலேஜ் முன்னாடி ஒரு தேசிய கொடி இருக்கும், அது செம்மையாக இருக்குங்க. இந்த காலேஜ் வந்துட்டு 100 இயர்ஸ் ஓல்டு காலேஜாம், 100 வருஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம திருச்சிக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இந்த பக்கம் டாமினோஸ், அந்த பக்கம் நல்லி, விவேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து திருச்சியோட போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு கிளாசிக் ஃபுட்ஸ்னு ஒரு கேக் ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து என்னோடய வீட்டுக்கார என் நாத்தனாருக்கு கேக் வாங்கினாங்க. ஓகே, நம்ம இப்போ கேக் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கேக்கு வந்து என்னால் உங்களுக்கு காமிக்க முடில, நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ அந்த மேலே தெரியல பாலம் வந்துட்டு சென்னை பாலங்க, சென்னை ஹைவே. நம்ம வந்துட்டு இப்போது தஞ்சாவூர் ரூட்டில் வந்துட்டு கும்பகோணம், அதாவது சுவாமிமலை போகிறோம். அது வந்து ஹிந்து ஆஃபீஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிமார்ட், டிமார்ட்க்கு போகிற வழி. டிமார்ட்டில் வந்துட்டு நிஜமாவே திருச்சி டிமார்ட்டில் பொருள் எல்லாமே விலை கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு தடவை போனோம், நீங்கள் கண்டிப்பாக அங்கே போங்க. எல்லா பொருளுமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இது ஒரு வே டிமார்ட்டுக்கு போகிறது, இதுக்கு முன்னாடி காமிச்சவே. இன்னொரு வே வந்துட்டு அப்பலோ பக்கத்துலேயே டிமார்ட்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதான் அப்பலோ ஹாஸ்பிட்டல்.
இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பாருங்கள், டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே இருக்கும். இது வந்து கியா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் அப்பலோ. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு திருச்சி அவுட்டர் வந்தாச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, க்ளென்ஸு எல்லாமே இருந்துச்சு. அது வந்து பனானா லீஃப் ஷாப்பு, அங்கே வந்து பனானா லீஃபில் தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே தருவாங்களாம் சாப்பாடு எல்லாமே. இது வந்து மேக்ஸு க்ளென்ஸு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு என்னென்னா தஞ்சாவூர் டோல்கேட் வந்துட்டோம். ஸோ தஞ்சாவூர் டோல்கேட்டில் என்டர் ஆகியாச்சு. ரெண்டு வே இருக்குங்க, ஒன்று வந்து தஞ்சாவூர் வழியாக போகிறது, இன்னொன்று வந்துட்டு கல்லணை வழியாக போகிறது. கும்பகோணம் போகிறதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஃபாஸ்டாக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. ஸோ ஓகே, டோல் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்க. தஞ்சாவூரில் உள்ள சாஸ்திரா யூனிவர்சிட்டி, இங்கே தான் எங்கள் கொழுந்தனார் படித்தாங்க. ஸோ இது வந்து எதுக்கு புதுசாக கட்டிகிட்ருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு போகிற வழியில் ஐயா மூப்பனார் அவங்களோட வீடு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்க வீடு, மூப்பனார் ஐயாவோட வீடு. இதுதாங்க எங்கள் வீட்டுக்கார் கிளாசிக் ஃபுட்ஸில் எங்கள் நாத்தனாருக்கு வாங்கின கேக்கு. காலையில் ஆகிடுச்சு, எங்களால் நைட்டு வ்ளாக் எடுக்க முடியல. நைட் எங்கள் அத்தை வந்துட்டு அது என்ன இடியாப்பும் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது காலையில் எடுத்த வீடியோஸ். அப்புறமா வந்துட்டு காலையில் இட்லியும் உருண்டை குழம்பு செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட்லி தோசை உருண்டை குழம்பு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சுவாமிமலை கோவிலுக்கு வந்துட்டு போனோம். அறுபடி வீடுகளில் ஒன்று சுவாமிமலை கோயில், அங்கே போயிட்டு வந்தோம். அப்புறமா இது வந்துட்டு தாராசுரம் சிவன் கோயில், சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இருந்துச்சு. இது நான் உங்களுக்கு தனி வ்ளாகாகவே போடலேன். தாராசுரத்தில் உள்ள சிவன் கோவில் சுற்றி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் சுற்றி எல்லாமே. அப்புறமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் ராயாஸ்னு கும்பகோணத்தில் ஹோட்டல் போனோம். மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி, ஹைதராபாத்தி சிக்கன், இறால், அப்புறமா பேபிகார்ன், கொத்து புரோட்டா இதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். நான் எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளம். இங்கே வந்துட்டு மாசி மகத்தில் வந்துட்டு புனித நீராடுவாங்க. ஸோ அந்த குளம் உள்ளெல்லாம் நாங்கள் போகல, சும்மா வெளியில் நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் குளத்தை. தண்ணி நிறையாவே இருந்துச்சு குளத்தில். நெக்ஸ்ட் இது வந்து எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு மயில் தோகை விரித்து டான்ஸ் ஆடிச்சு அன்றைக்கி ஈவினிங், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதை வீடியோ எடுத்தோம். அதை பார்க்கவே 10 மைல் வந்து உட்காந்துருந்தது, ரொம்ப அழகாகவே ஆடிட்டு இருந்துச்சு இந்த மயில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
கிட்ட கொச்சடி குட்டி கொச்சடி பட்டது.